துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் பிக் பாஸ் யூடியூப்ல நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல டெய்லியும் வந்து உங்களுக்கு நான் சுவாரஸ்யமா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில நேற்று பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா ஆடலும் பாடலுமா வந்து நேற்று எபிசோடு கொண்டாட்டமாக போச்சு. ஸோ வழக்கம் போல் காலையில் ஒரு பாட்டு போடுவாங்க, அதை பாட்டுக்கு எல்லாருமே ஆடினாங்க. சாக்ஷி வந்து ஆட தெரியுதோ இல்லையோ, வழக்கமாக ஆடுற மாதிரி இன்றைக்கும் ஆடினாங்க. நான் ரொம்ப நாளாக வந்து சாக்ஷி ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டு இருந்தேன், என்னென்னா வந்து எல்லாருமே வந்து நார்மலாக காலையில் தூங்கி எழுந்தோ டயர்ட்னஸோடு ஆடுவாங்க, ஆனால் சாக்ஷி மட்டும் தூங்கி எழுந்திரிச்சாலும் மேக்கப் போட்டிருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். தூங்கி எழுந்திரிச்சாலும் ஆட வருதோ இல்லையோ இறங்கி குதி குதின்னு குதிச்சிடுறாங்க. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன், இது நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, எல்லா பெண்களுமே வந்து ஓரளவு ஆடை அணிஞ்சு தான் காலத்தில் வந்து ஆடிட்டு இருக்காங்க, ஆனால் சாக்ஷி மட்டும் ரொம்பவே டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுறாங்க. அது அவங்க இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா இல்லை அது அவங்களோட கல்ச்சரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. எனக்கு ஒரு பையனாக பார்க்குறப்ப கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்துச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு முகேன் வந்து எல்லாருக்குமே ரேப் சாங் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் வச்சாரு. ஸோ எல்லாருமே கும்பலாக உட்கார வச்சுட்டு ரேப்னா என்ன, அது எப்படி பாடணும், ஆக்சுவலாக ரேப்னா வந்து ஸ்பீடாக பாடணும், ஹாய் ஹலோ வணக்கம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சாண்டி ஒரு பாட்டு பாடினார், என்னென்னா அந்த லாரன்ஸ் மாஸ்டரோட படத்தில் அந்த பேய் பண்ணும் கல்லாட்டம் அப்படிங்கிற சாங் பாடினார், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து பாடினாங்க. ரேஷ்மாவும் அபிராமியும் வந்து அந்த போட்டி போட்டுட்டு ஒரு ரேப் பண்ணாங்க. ரேஷ்மா வந்து வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க, இருந்தாலும் பார்க்கறதுக்கு பயங்கர காமெடியாக இருந்துச்சு. மதுமிதா ரேப் பாட சொன்னால் தமிழ் பாட்டை பாடுறாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவில் கவின் சாண்டி அண்ட் லாஸ்லியா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்லியா வந்து ஆர் யூ ஃபைன் கவின் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கேட்குறாங்க. அது கவின் வந்து நான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஃபைன் தான், ஒருத்தரை தவிர அது யாரும் நம்மளுக்கு தெரியும், சாட்சி தான். ஏன்னா வந்து என்ன இந்த மாதிரி நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி பின்னாடி பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அப்போ லாஸ்லியா வந்து இல்லை கவின் நீ போய் அவங்ககிட்ட கதைச்சா பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவங்க சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு கவின் வந்து இனிமேல் கதைக்கிறதுலாம் கிடையவே கிடையாது, போதும்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. மக்கள் பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இவரோட டெசிஷனை பார்த்து. ஏன்னா இவர் இந்த டெசிஷன் எடுப்பான்னு ரொம்ப எபிசோடவே வந்து ஆடியன்ஸ்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த டெசிஷன் அவர் எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து கவினோட கேம் பிளே வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பிக் பாஸ் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சினிமா செலிப்ரிட்டி மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருவாங்க, அண்ட் அவங்களுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பாட்டு போடுறப்ப வீட்டில் ஒரு மேடை போடப்பட்டிருக்கு, அந்த மேடையில் ஏறி அவங்க டான்ஸ் ஆடணும். அவங்க என்ன விஷயம் செஞ்சிருந்தாலும் சரி 15 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த வேலையை விட்டுட்டு ஓடி வந்து ஆடிடணும். அப்படி அவங்க ஆடலைன்னா அவங்களோட லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்லேருந்து பாயிண்ட்ஸ் வந்து கட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த பிக் பாஸ் சொல்லியிருந்தார். அண்ட் இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு ஃபேமிலி சாங்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபேமிலி சாங் போடுறப்ப எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ஆடணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார். நான் நினச்சேன் அந்த ஃபேமிலி சாங்னா பழைய படத்தில் வரும் இல்லையா, நாளை நமது அந்த மாதிரி பாட்டு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு தெரியுமா போட்டாங்க, ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம் கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம், அந்த பாட்டை போய் ஃபேமிலி சாங்னு போட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஆடுறப்ப அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்கு போன பிக் பாஸ் சீசன்ஸ்லேயும் வந்து வந்துச்சு. அப்போ அந்த இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்களோட கேரக்டர் பிரித்து கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி இந்த டாஸ்க் வந்தோடனே எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எந்த ஹீரோ எந்த கண்டஸ்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அந்த வகையில் இந்த கொடுத்த எல்லாமே வந்து ஓரளவு திருப்திகரமாக தான் இருந்துச்சு, ஓரளவு ஆப்டாக தான் கொடுத்துருந்தாங்க. சாண்டி மாஸ்டர்லாம் நம்ம பார்ப்போமே, சாண்டி மாஸ்டருக்கு வந்து அவரோட குருநாதரான நம்ம எஸ்டிஆர் அவரோட இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கவினுக்கு வந்து நம்ம தலையோட கெட்டப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா முகேனுக்கு நம்ம தளபதி கெட்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அழகாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. சேரனுக்கு கொடுத்துருந்த அந்த கேரக்டர் வந்து ஆப்டாக சூட் ஆச்சு, என்னன்னா அந்த ஜானி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிற கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் கேரக்டர் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு கேப்டனோட அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க சின்ன கவுண்டர் படத்துலேருந்து. அண்ட் பிக் பாஸ் வீட்லேயே க்யூட்டாக இருக்கிற லாஸ்ட்லியாக்கு த்ரிஷாவோட கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்கள எப்போதுமே சண்டையாக பார்த்துட்டு இருக்க சாக்ஷிக்கு வந்து தம்மனா கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஷெரீனுக்கு வந்து குஷ்பு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ்லாம். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பாட்டு போகிறப்ப அவங்க போய் ஆடணும், இதுதான் டாஸ்க்கு. இது முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு பஸ்ஸர் சவுண்ட் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே அவங்களோட வேலைக்கு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாங் யாருக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சாங் தான் போட்டாங்க. அந்த போத்திக்கின்னு படுத்துக்கலாம் சாங் போடுறப்ப எல்லாருமே கும்பலாக ஏறி நின்று ஆட ஆரம்பித்தாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து அந்த வார்னிங் சவுண்டு கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாரு. ஒருவேளை நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வார்னிங் கொடுப்போம் அப்படிங்கிறத அவர் இன்டிமேட் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சரவணன் வந்து அப்போதான் அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனாருங்க. பாவம் பொறுமையாக நடந்து போயிட்டு பாத்ரூம்லாம் திறந்துட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ரெடியாக வர்றாரு. டக்குன்னு அந்த சாங்கை போட்டாங்க. அவர்னா நான் என்ன நினச்சேன்னா சரவணன் வந்து சரி போனால் போட்டோம் அப்படி இருந்துடும்னு பார்த்தா டாஸ்க்னு சூப்பராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணாருங்க. அப்படியே டக்குன்னு கதைலாம் திறந்துட்டு ஓடி வர்றாரு, செருப்புலாம் பறகுது, ஓடி போயிட்டு அந்த விஜயகாந்த் ஸ்டெப்பை வந்து அப்படி போட்டார் பாருங்க.
வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு சரவணன் மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு டாஸ்க்ல ஒழுங்கா பங்கேற்க மாட்டார் அப்படிங்கறதுதான். இந்த ஆக்ஷன் மூலமா வந்து இனிமேட்ல இருந்து இவரை இந்த காரணம் சொல்லி யாருமே நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கறது தான் என்னோட கருத்தா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சரவணன் வந்து அப்படியே அச்சு அசல் கேப்டன் மாதிரியா இருந்தாரு. அவர் அந்த ஆடின ஸ்டெப்ஸும் வந்து கேப்டன் மாதிரியே இருந்துச்சு. எல்லா கண்டஸ்டும் வந்து பயங்கரமா பாராட்டினாங்க சரவணன். ஏன்னா இவ்வளோ ஒரு கேர் எடுத்து அவர் ஆடுறாரு, டாஸ்க்ல இருந்து பாயிண்ட்ஸ் போயிடுமே அப்படிங்கிறது. ஸோ அவர் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து பிக் பாஸ் கண்டஸ்ட்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அந்த பாட்டு போட்டாங்க. அந்த பாட்டுக்கு ஆட வேண்டியவர் சேரனு, அவரும் போயிட்டு அவருக்கு வருதோ இல்லையோ, ஆனால் சேரன் பயங்கரமாக ட்ரை பண்ணார், தெரிஞ்சதுலாம் ஆடிட்டே இருந்தார். சாண்டி மாஸ்டர் வந்து அங்கேருந்து கைட் பண்ணிட்டே இருந்தார், அதை பார்த்து பார்த்து ஆடிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து சாண்டி மாஸ்டர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கிறதுனால இந்த டாஸ்க்கு வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காரு. அவர் ஆடுறது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு முன்னாடி எதிர்த்து பேசின கண்டஸ்டன்ஸ் மதுமித்தவா கூட அவங்க ஆடுறப்ப இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் எயித் ஆப்பில் நின்று. அதுக்கப்புறமா சாண்டி மாஸ்டருக்கு எஸ்டிஆரோட ரோல் கொடுத்துருக்கு, அண்ட் கவினுக்கு தலையோட ரோல் கொடுத்துருக்காங்க இல்லையா. இவங்க ரெண்டு பேரோட கன்வர்சேஷன் வீட்டுல வந்து பயங்கர செம்மையாக இருக்கு. ஏன்னா நம்ம சிம்பு வந்து நம்ம தலையோட பயங்கர ஃபேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே செம்மையாக இமினேட் பண்ணி காட்டினார் சாண்டி. அதாவது தலை உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்க தலை, நான் வந்து பார்க்குறேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவோட மாடலேஷனை எடுத்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தலையாக இந்த கேரக்டர்ல இருக்கிற கவின் வந்து சாப்பிட்டு இருக்கப்ப அவரோட பாடல் போட்டாங்க. அப்போ வந்து நம்ம தலைக்கு உண்டான அந்த கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் பதறாமல் பொறுமையாக பண்ணுறது, அந்த சாங் போட்டோம்னா கூட அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. அப்படியே கையில் உள்ள இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆளுமோ டோல்மோ சாங்குக்கு பயங்கரமாக ஆடினார். அப்பயும் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் கைட் பண்ணார். பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம தலையை பார்த்த மாதிரியே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தலையெல்லாம் வந்து கலர் பண்ணியிருப்பார் ஒயிட் கலரில், பார்க்குறப்ப பயங்கர சார்மிங்காக இருந்தார் கவின் இந்த கேரக்டரில். அதுக்கப்புறமா தளபதி கேரக்டர் கொடுத்த முகேன் வந்து நம்ம தலை கேரக்டர் கொடுத்த கவினுக்கு வந்து ஒரு வாட்ச் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மேக் பண்ண வாட்ச் நான் கட்டி விடுறோம் உங்களுக்கு தலை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணார். அது ரியல் லைஃப்பில் அவங்களோட தலை தளபதி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவர் போய்ட்டு ஒரு வாட்ச் கட்டுறப்ப நம்ம கவின் வந்து நம்மளோட ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம இவர் இருக்கார் இல்லையா சாண்டி வந்து தலை நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக இருக்கீங்க தலை, உங்களை சேர்த்து வைக்க பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் எஸ்டிஆர் கேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து நம்ம தலை கேரக்டர் போட்ட கவின் த்ரிஷா கேரக்டர் போட்ட லாஸ்ட்லியா கிட்ட நிறைய விஷயங்களா பேசியிருந்தாரு. த்ரிஷா கேரக்டர்ல லாஸ்ட்லியா வந்து பயங்கர சூப்பராக இருந்தாங்க, அந்த சுடிதார் வந்து அவங்களுக்கு சூப்பராக செட் ஆச்சு. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க நம்ம த்ரிஷா கேரக்டர்லேருந்து லாஸ்ட்லியாவுக்கு அவங்களோட பாட்டு, அதாவது கட்டு கட்டு கீரை கட்டு அப்படிங்கிற பாடல் போட்டாங்க. லாஸ்ட்லியா வந்து சரி இந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக டான்ஸ்லாம் ஆட தெரியாது அப்படிங்கிறத மக்களோட கருத்தாக இருக்குது. சரி போயிட்டு சும்மா ரெண்டு ஸ்டெப்பு போட்டு வந்துடும் போல காலநேரத்தில் ஆடுற மாதிரின்னு பார்த்தா குத்துனா குத்து செம்ம குத்துங்க. ஆடியன்ஸான நம்மளுக்கே வந்து வச்ச கண்ணை வாங்காமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கவினும் அதே விஷயத்தை தான் பண்ணார். அவர் அந்த தலை கெட்டப்பில் லாஸ்ட்லியா அவர் ரசிக்கிறப்ப பயங்கர சூப்பராக இருந்தார். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் நடுவில் சாட்சியை வேறு பிக் பாஸ் காட்டுறாரு டிவியில். என்னென்னா வந்து லாஸ்ட்லியாக செம்மையாக ஆடினாங்க, செம்ம கிரேஸாக ஆடினாங்க. எல்லா கண்டஸ்டுமே பாராட்டிகிட்டு இருக்கப்போ சாட்சியோட மூஞ்சி மட்டும் வந்து அப்படியே அந்த சீரியலில் வர வில்லி கேரக்டர் மாதிரி மூஞ்சி மாறிக்கிட்டே இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல, அவங்களோட மனசில் அவ்வளோ கோபம் இருக்குது போல் லாஸ்ட்லியா மேலே. அது அவங்களோட விஷயம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி லாஸ்ட்லியாக செம்மையாக ஆடிட்டு இருந்தாங்க. ஆடி முடிச்சதுக்கப்புறமா கவின் போய் பாராட்டி தள்ளிட்டார், நான் வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் பர்ஃபார்ம். ஆக்சுவலி அவர் இப்படி சொல்ல, நான் வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்தோம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்லியா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து த்ரிஷா கேரக்டரில் தேங்க்ஸ் தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சு இவங்களோட கெமிஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கெமிஸ்ட்ரியில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பாப்போம் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வரப்போ அவங்க படம் பண்ணுறாங்களாங்க அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த ரசிகர்கள் பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் வந்து நேற்று ப்ரொமோவை பார்த்ததுக்கப்புறமா வெயிட் பண்ண ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நார்மலாகவே ஒரு ஸ்டேஜ் ஷோனால் வந்து அவர் கிழிச்சு எடுத்துகிட்டு வர டான்ஸில், ஸோ ப்ரொமோவில் வேற வெயிட்டாக வேற காட்டினாங்க. அதுவும் சிம்புவோட கேரக்டரில் இருக்கார், அது எப்படி ஆட போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடைசியில் வந்து நம்ம சாண்டி மாஸ்டரோட சாங் தத்தை 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 அந்த சாங் போட்டாங்க. அப்படியே ஸ்டேஜுக்கு வந்து பயங்கர ஸ்டைலாக போயிட்டு நம்ம சிம்பு மாதிரி இப்படிலாம் பண்ணார், தலையில் இந்த ஹேர் பேண்ட் போட்டிருந்தார். டான்ஸ் வேற லெவலுங்க, உடம்பு எப்படி வளைக்கிறாரு இப்படி வளைக்கிறாரு எப்படி தான் வளைக்கிறாருன்னு தெரியல. நடுவு நடுவில் லாஸ்ட்லேயே போய் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு லேடிஸ்லாம் போயிட்டு அந்த மன்மதன் சாங்குக்கு ஆடுறப்ப சூப்பராக இருந்துச்சு. ஆடிக்கிட்டே இருக்காருங்க, அவர் ஸ்டெப்பு நிறுத்துவார்னு பார்த்தா முடியவே இல்லை, ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரொமோவில் போட்ட நிறைய ஸ்டெப்பு, அவர் ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பார், அதெல்லாம் வந்து பிக் பாஸ் எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரியல, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நாங்கள் வெயிட் பண்ணோம். இருந்தாலும் சாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த எபிசோடில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மதுமி